ஹாய், வெல்கம் பேக் டு மனோஜ் பிரசி. இன்றைக்கு நம்ம சுரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இந்த சுரைக்காய் பொரியல் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியான பொரியலாக்கும். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்குவோம். அதில் நம்ம தேவைக்கு ஏற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதில் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் என் வீட்டில் உள்ளவங்களும் உளுந்த பருப்பு சேர்த்தா பிடிக்காது, அதனால் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலை. ஒரு வர மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு கிளறி வைக்கலாம். வதங்கி வரவே 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தக்கனா பச்சை மிளகு சேர்த்துக்கலாம். எனக்கு 2 பச்சை மிளகு போதுமாக இருந்து, அதனால தான் 2 பச்சை மிளகு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். எல்லாம் சேர்த்து வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயில் எல்லாமே சேர்த்து கிளறி விட்ட பிறகு ஒரு தட்டு வச்சு மூடிக்கலாம். அடியில் பிடிச்சிக்காம இருக்கு, அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் சுரைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சுரைக்காய்க்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடுதல் தண்ணி சேர்க்கண்டா, அது வேகிற அளவுக்கு சேர்த்தா போதும். நல்ல குழைவாக வேகக்கூடாது சுரைக்காய், ஏன்னா இது பொரியல்னால குழைவாக வெந்தால் நல்லா இருக்காது. சுரைக்காய் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கால் முடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. சுவையான சுரைக்காய் பொரியல் ரெடி ஆயிட்டு. நல்ல டேஸ்ட்டாக நல்ல சூப்பராக இருக்குது. உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஆரோக்கியமான சுரைக்காய் பொரியல் ரெடி ஆயிட்டு. தேங்க்ஸ்.